ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் என்ஜே கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோகமான செய்தி மக்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் ஓப்பனிங்கு. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு அப்படியே யூடியூப் சேனல் நிறுத்தலாம் மாட்டேன், வீடியோ முடிஞ்சால் என்னால் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 70-80 கிரேட்ஸ் பக்கம் இருக்குது, இதெல்லாம் பர்மனெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 70-80 கிரேட்ஸ் இருக்குது, அதில் வந்து தெட்டி அம்தன்னு நினைக்கிறேன். அந்த தெட்டி அம்தன் நகரம் கிடச்சிச்சின்னா வெறித்தன மக்களை போய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோல்டு ரைஸ் பின்லாம் விட்டுறலாம். ஏன்னா அந்த கன்னு ஸ்கின்னு ஒன்னாசை பர்மனெண்ட் எடுத்து அவனு மக்களே ஒன்று கூட தரலைன்னா கர்ணாக்காரனுங்க மொக்க தான் மக்களே. நம்மளுக்கு காசு வீணாகுது மக்களே. ஒன்னாசம் போய் நம்ம ஆடம் கேரக்டர்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு இப்போ ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி ஒரு கன் ஸ்கின் நாசம் விழுந்துருச்சுன்னா வெறித்தன மக்களே. ஆடம் தம்பியை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். கன்னு ஸ்கின் எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணிவிட்டு துணி வந்து ஆடம் துணியை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டை தான் மக்களே வெறித்தனம். அப்படிலாம் சொல்லுங்கள், ஆடம் பிடிச்சி விளாட்றவங்க மண்டை வெறித்தனம். ஃபஸ்ட்டெலாம் ஆடம் தானே விளாண்டுருப்போம், அப்போ வந்து வெறித்தனம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த துணியெல்லாம் எங்கடா தொலைவிட்டே இருக்கும்போது மேலே இருக்கும், மேலே வச்சுட்டு அந்த துணி ஓட்ட துணி தான் மக்களே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து விளையாடும் போது அப்போ தெரியாது மக்களே. அப்புறமேட்டு பேண்டெல்லாம் அந்த பேண்டு போட்டு பேண்டு போட்டோடனே இப்போ ஷூ மாற்றணும். ஷூ மாற்றிட்டு போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறது தான் மக்களே. ஏதோ ஒரு கன்று ஸ்கின்னு பர்மனெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது எம்டெல்லாம் கிடச்சிருச்சுன்னா வெறித்தன மக்களே. இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணலாமா? எமோட்லாம் பயங்கரமாக போட்டு இப்போ போய் கன்னு ஸ்கின்லாம் பார்த்துருவோம். கன்னு ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. எம்டென் தான் மக்களை பார்த்தீங்களா? எம்டென்னுக்கு எதுவுமே இல்லை மக்களே. இப்போ போய் டபுள் வேர் அன்னைக்கு பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு ஐயோ இது போல பேக்கில் அன்னைக்கு பண்ணிட்டு கரெக்டாக பேக் அன்னைக்கு பண்ணிவிட்டு உடனே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் கன்னு ஸ்கின் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு வெறித்தனம் பண்ணுறோம். தம்பி கொடுத்துருங்கடா, அந்த ஸ்கேரில் ஒரு கிரேட்ச்சிருக்கிறதுலாம் வாய்ப்பு கம்மி தான் மக்கள். இந்த ஸ்கேரெல்லாம் விழுந்துருச்சுன்னா வெறித்தனம் மக்களே. ஆடா பாவி, 24 days 24 hours மக்களே, இதெல்லாம் மொக்க மக்களே. பர்மனெண்ட் அந்த ஸ்கேரல் வந்துருந்தால் வெறித்தனமாக இருந்திருக்கும். சரி விடுங்க, இதில் 2 GUN ஏதோ ஒன்று பர்மனெண்ட் கிடச்சிச்சின்னா வெறித்தனம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுவோம் மக்களே. நம்மக்கிட்ட 10 ஓப்பன் பண்ணால் வச்சுக்கவே ஒன்று கூட கிடைக்காது. பார்த்தீங்கன்னா இப்போயும் ஒன்றுமே கிடைக்கல. விளங்காக போனவனுங்க ஒரு கன்று ஸ்கின்னாஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல, இதுலேயும் ஒன்று கொடுத்தா கூட பரவாயில்ல. நம்மக்கிட்ட பூயா லைவ் போட்டது டோக்கன்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைசியாக ஸ்பின் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூயா டிக்கெட் இருக்குது, பூயா டிக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுவும் ஓப்பன் பண்ணிடலாம் மக்களே. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது 2 தான் இருக்குது. இதில் வந்து UMP 9 கிடச்சா வெறித்தன மக்களே. UMP 9 நகரம் எப்படி ஒன்று கொடுத்துருங்கடா பைத்தியகாரனுங்களா? UMP 9 கொடுத்துருங்கடா. ஆடா இந்த கண்ணி எதுக்கிட்டா கொடுக்குறீங்க? UMP 9 பர்மனெண்ட் கொடுங்கடா. ஆடா பாவி, 24 days இல்லை மக்களே, 24 hours மக்களே. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மக்களே. இது 13 இருக்குது, அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இதில் என்ன ஸ்கேனரு பவுண்டரி இருக்குன்னு அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் M10 கூட ஏதோ டபுள் மேக்சின் இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் மக்களே. நம்மளுக்கு தெட்டை M10 அக்கறம் கிடைச்சா போதும் மக்களே. ஸ்கேர்லாஸ் பர்மெண்ட் கொடுப்பீங்களாடா பைத்தியக்காரனுங்களா? ஸ்கேர்லாஸ் கொடுங்கடா. இதில் ஒரு பாக்ஸ், அதில் 2 எதுனா எப்படி இருக்குது? இதுவும் போயிடுச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக MP40 எல்லாம் ஒரு ஒரு பாக்ஸாக இருக்குதுலாம் ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த வேஸ்ட்டாக இருக்குதுலாம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஒன்றுன்னா எனக்கு காயின் கிடைச்சா பரவாயில்ல, இந்த இதெல்லாம் தேவையில்லை. காயின் 5 கொடுக்குறானுங்க, 10-20 கொடுத்தா கூட பரவாயில்ல. காயினே கொடுக்க மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. அதிகமாக காயின் கொடுத்தா கூட பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணுறானுங்க. 5 கொடுக்குறானுங்க காயின். ஏற்கனவே 300 diamond இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எல்லா இதெல்லாம் ஃபார்மஸ் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் மக்களே. MP5 தேவையில்லை, ஃபார்மஸும் பர்மனெண்ட் கிடைக்க மாட்டுது, எல்லா ஸ்கின்னும் போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயும் M4A1 கிடைச்சா பரவாயில்ல, டேமேஜ் சிங்கிளை இதுவும் கிடைக்கல மக்களே. நம்மளுக்கு எது தான் கொடுப்பானுங்கன்னு தெரில. AK ஓப்பன் பண்ணலாமா இல்லை இது ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்தா ஃபார்மஸையும் ஓப்பன் பண்ணிவிட்றோம். ஃபார்மஸ் கிடைக்க போகிறதில்ல. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேரில் ஒன்றாசு கொடுங்கடா. ஆனால் போங்கடா, ஸ்கேர்லேயே கொடுக்க மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. இதெல்லாம் 2, அதில் 2 இருக்குது. பார்ப்போம் ஒரு ஸ்கேர்லாஸ் பர்மனெண்ட் விழுவுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா AK ஓப்பன் பண்ணலாம்னு பார்த்தா AK வந்து கடைசியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்கேர்லேயும் ஓப்பன் பண்ணி விட்றலான்னு பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் விழுந்துருச்சு மக்களே. ஒரே ஒரு ஸ்கேர் விழுந்திருக்கு. அப்போ எழுந்து எவ்வளோ நேரம் கழித்து ஒரே ஒரு ஸ்கேரில் அப்படியே எக்யூப் பண்ணிடலாம். எக்யூப் பண்ணிட்டு நம்மக்கிட்ட ஸ்கேரில் இருக்குது மக்களே, அந்த 4th லெவலே பண்ணி வச்சுருக்கோம் அந்த எக்யோ கன் ஸ்கேரில். இதுக்கு மேலே எதுவும் தரமாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க, எதுவுமே பர்மனெண்ட் தரமாட்டானுங்க. அவ்வளோ தான், இது வேஸ்ட்டு. திருப்பி இந்த MP40 கொடுத்தா கூட பரவாயில்ல, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எக்ஸமேட் கொடுத்துருந்தா கொஞ்சம் வெறித்தனமாக இருந்திருக்கும். இந்த AK வேஸ்ட்டு தான். சரி, இந்த AKவும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த AKவும் வேஸ்ட்டு தான். அந்த 10 கிரேட்ஸ் இருக்குதுல மக்களே, அதில் உட்கார ஒரே ஒரு M10 நகரம் கொடுங்கனானா கொடுக்க மாட்டானுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கம்மிடா அப்படின்னு சொல்லி தடுத்துட்றானுங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 10 கிரேட்ஸ் வந்தாச்சு மக்களே. கடைசி 10 கிரேட்ஸ் அப்படியே கொடுத்துருங்கடா.
டே கொடுத்துருங்கண்ணா நானும் கேட்குறேன், ஆனால் உனக்கு கொடுக்குற மாதிரியே தெரில, எனக்கும் காண்டாகி போச்சு. ஒன்றும் ஓப்பனு வாய்ப்பு இல்லை தம்பி, உனக்கு எதுக்குடா தம்பி எம்டென்னு அப்படின்னு கேட்ட மாதிரி எதுவுமே ஓப்பன் இல்லை. இன்னும் எட்டு தாண்டா இருக்குது, கொடுங்கடா எட்டே எட்டு பாக்ஸ் தாண்டா, ஏதோ ஒன்று பர்மெண்ட் கொடுங்கடா. கங்க்ராஜுலேஷன், வாய்ப்பு இல்லை. கங்க்ராஜுலேஷன் இப்பயாஸ் கொடுங்கடா டி, ஒரே ஒரு கங்க்ராஜுலேஷன் கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரே ஒரு டெட்டை எம்டன்றா. அடா போடா, எம்டி ஃபைவ் எல்லாம் கொடுத்துட்டு ஏன்டா சல்லையை கழிப்பிட்டுருக்கீங்க. கொடுங்கடா எம்டென்னை, எம்டென்னை கொடுத்து தொலைங்கடா. இன்னும் அஞ்சு பாக்ஸ் தாண்டா இருக்குது, அஞ்சே அஞ்சு பாக்ஸ் தாண்டா இருக்குது. ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ணாஸ் கொடுங்கடா. மொத்தமாக ஓப்பன் பண்ணால் சோழியை முடிச்சிட்றானுங்க. ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ணாஸ் கொடுப்பானுங்க, பார்த்தா பாவம் பார்த்து எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. டே தம்பி கொடுத்துருங்கடா ஒன்று. அடா போடா டே, கொடுத்துட்றா ஒன்றே ஒன்று கொடுத்துட்றா டே. ஒன்றே ஒன்று அக்கறை கொடுங்கடா சீக்கிரமாடா, வீடியோ அப்படியே முடிச்சிக்கலாம்டா. ஒன்றே ஒன்று அக்கறை கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அடா போடா. எம்பி ஃபையே கொடுத்துருந்தா எப்போறா, எம்டென்எஸ் கொடுங்கடா பர்மனெண்ட்டு. ஒரே ஒரு எம்டென், இதில் ஏதோ ஒன்று ஸ்கின்னை கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க, ஏதோ ஒரு ஸ்கின்னு கொடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்கின்னு, அடடடா. கங்க்ராஜுலேஷன் மாதிரியே மெதுவாக வருது மக்களே, டென்ஷனை கிளப்புறானே இவனு. மெதுவாக வருது கங்க்ராஜுலேஷன் மாதிரி. எம்டென் ஆடா, எம்பி ஃபையே கொடுக்குறானு, மூணு டேஸ் நாலு பேஸ்னு. டே ஒரே ஒரு பாக்ஸ் ராடி கொடுத்துருங்கடா, ஏகே கொடுங்க. இல்லை எம்டென்னு கொடுங்கடா, எம்டென் தான் மக்களே. ஒரே ஒரு பாக்ஸ், ஒரே ஒரு பாக்ஸ். அடா போடா காசு தின்ச்சுனா, சொத்தெல்லாம் அழிச்சாச்சு மக்களே. எவ்வளோ அழிக்கணுமோ அவ்வளோ அழிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேஜிக் உப்பு இருக்குது, அதை ரெண்டையும் ஸ்பின் விடலாமா. இப்போயும் அதையே ஸ்பின் விடுவான், எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம், ஏன்னா எதுவுமே கிடைக்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் ராயில் அதையாச கொடுப்பாருங்களா. அந்த துணி ஃபஸ்ட்டு இதில் சுற்றுறா, ஒரு ஸ்டோனாஸ் கொடுங்கடா. அடா போடா, எங்கேயோ போய் அந்த இதெல்லாம் நிற்கிறீங்க, இது தானே டென்ஷனை கிளப்புறீங்க. போனால் மேலே போய் அதிலேயாச கொடுங்கடா, மேலே க்ரோஸ் ஆலடா. அந்த டைமண்ட் ராயல் வச்சு தான் நினைக்கிறேன், டைமண்ட் ராயல் வச்சு 77 தான் லக்கி இருக்குது. இதையும் கொடுக்க மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுவுமே கிடைக்கல மக்களே, டென்ஷன் மக்களே. 78 தான் லக்கியாக இருக்குது, உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி தரச்சு விட்டான் ஆடுது. போய் கன் கிரேட்ஸை பார்ப்போமா எத்தனை நாள் இருக்குதுன்னு. இது 24 hours தான் மக்களே, ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் இது 24 hours. இது பார்த்திங்கன்னா ஏகே வந்து மொத்தம் 8 days இருக்குது. ஸ்கேரில் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேரில் பார்த்தியா ஏகோ கன் ஸ்கேரில், அது வெறித்தனம் மக்களே. இது இது அது வெறித்தனம் பார்த்தீங்கன்னா, அதனால் அதில் உள்ள வெறித்தனம் இல்லை. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது ஏகோ கன் ஸ்கேரில், அப்போயும் நம்ம ஸ்கேரில் பர்மெண்ட் கொடுத்தானுங்க. சரி, கலெக்ஷன் காட்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். SKS டபுள் டேமேஜ் இருக்குது, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரை எக்யூப் பண்ணி விட்றோம். UMP9 வெறித்தனம் மக்களே. கோபுரா பார்த்தீங்கன்னா நாலாவது இல்லை, MP40 பார்த்தீங்கன்னா 3 days இருக்குது மக்களே. கோபுராவே வெறித்தனம். M10 பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.